தமிழ் வணக்கம் பெண்களே பெண்களுக்கு கசையடி போடும் இஸ்லாமிய நடைமுறை இந்தோனேசியாவில் ஆரம்பித்தது இந்தோனேசியாவினுடைய சுமாத்திரா தீவில் அமைந்திருக்கின்ற ஆர்ச் வட்டகையில் இந்த தண்டனை வழங்கப்பட்டது குற்றம் இழைத்த பெண்மணி ஆண் ஒருவருடன் ஹோட்டல் ஒன்றில் தனியாக இருந்த காரணத்தினால் இஸ்லாமிய சரியா சட்டங்களை மீறிவிட்டார் என்று இந்த பொது வெளி கசையடி தண்டனை வழங்கப்பட்டது இந்த தண்டனையை வழங்குவதற்கு ஒரு பெண்மணி நியமிக்கப்பட்டார் முதல் தடவையாக இத்தகைய தண்டனை ஒன்றை பெண்மணி வழங்குகின்ற காரணத்தினால் உலக அளவில் இந்த செய்தி முக்கியம் பெற்றிருக்கின்றது மேலும் இந்த பெண்மணியானவர் தவிட்டு நிறமான உடையை அணிந்திருந்தார் அடிவாங்கிய பெண்மணி வெள்ளை நிறமான உடை அணிந்து முழந்தால் இட்டு அமர வைக்கப்பட்டிருந்தார் இவரை பலர் படம் பிடித்து கொண்டு இருந்தார்கள் இவர்கள் மத ரீதியான இந்தோனேசியா போலீசார் என்று அழைக்கப்படுகின்றது இந்தோனேசியாவில் இருக்கின்ற ஆர்ச் வட்டகை இருப்பவர்கள் சரியா சட்டங்களை அமுல் செய்வதற்கான அனுமதியை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தோனேசிய நடுவண் அரசு வழங்கியிருந்தது ஆகவே இத்தகைய குற்றங்களுக்கான தண்டனைகளை வழங்குவதற்கான அதிகாரம் இவர்களிடம் இருக்கின்றது இந்தோனேசியாவினுடைய போலீஸ் அதிகாரியாகிய அதாவது மத போலீஸ் அதிகாரியாகிய சபிரியாடி இவர்களுக்கு இரண்டு மூன்று பேர்கள் இருக்காது ஒரு பேர் மட்டுமே இந்தோனேசிய மரபாக இருக்கின்றது சபிர பொழுது பொதுவெளியில் இவ்வாறான தண்டனையை வழங்குவதன் மூலம் தான் குற்ற செயல்களை குறைக்கலாம் என்றும் வேண்டுகோள் என்றும் அதையே தாம் நிறைவேற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது பெண்களை இத்தகைய பணிக்கு எடுப்பது மிகவும் கடினமான செயலாக தமக்கு இருப்பதாகவும் இதற்கு உடல் ரீதியான பலமும் அதைவிட மனரீதியான பலமும் வேண்டும் இதற்கு ஒரு பெண்ணை தயார் செய்து கொண்டு வருவது என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது சவுதி அரேபியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் உடலில் பெரும் காயத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தண்டனைகள் வழங்கப்படுகின்றன அவற்றோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்தோனேசிய தண்டனை மிகவும் குறைவானது என்று அவர் கூறுகின்றார் ஆனால் சரியா சட்டங்களின்படி கை வெட்டுதல் தலை வெட்டுதல் போன்றவற்றை செய்யும் உரிமை இவர்களுக்கு உள்ளதா என்றால் அத்தகைய நிலை வருகின்ற பொழுது அதை செய்தல் கூடாது என்று தடுப்பதற்குரிய அதிகாரம் இந்தோனேசிய அரசுக்கு வீட்டோ அதிகாரமாக வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே அவர்கள் அதை தடுக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது இந்தோனேசியாவில் இருக்கின்ற இந்த ஆட்சி வட்டகை ஆனது ஐந்து தசம் மூன்று மில்லியன் மக்களை கொண்ட ஒரு பகுதியாக இருக்கின்றது மதுபானம் அருந்துதல் தப்பொழுக்கம் விபச்சாரம் சூதாட்டம் போன்றவை குற்றச்செயல்களாக கருதப்படுகின்றன இவற்றிற்கு இவ்வாறான கசையடிகள் வழங்கப்படுகின்றன இதுவரை காலமும் பெண்களுக்கு ஆண்களே இந்த கசையடியை வழங்கி வந்தார்கள் ஆனால் இப்பொழுது பெண்கள் வழங்குகின்ற ஒரு முறை முதல் தடவையாக ஆரம்பமாகின்றது ஆனாலும் கூட பெண்களை இதற்கு பயிற்சி அளித்து கொண்டு வருகின்ற பொழுது சுழற்சி முறையிலேயே இந்த தண்டனை வழங்கும் நிலை வருகின்றது காரணம் இதற்கான மன பயிற்சி மிக மிக முக்கியமானது தண்டனை வழங்கிய பெண்மணி கூட தன்னுடைய முகத்தை மூடி மறைத்திருந்ததையே காணக்கூடியதாக இருக்கின்றது இந்தோனேஷியா உலகின் மிகப்பெரிய முஸ்லீம் நாடாக இருக்கின்றது அந்த நாட்டில் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் வாழ்கின்றார்கள் இவர்களில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியன் மக்கள் முஸ்லீம் எனவேதான் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கின்ற முதல் நாடு என்கின்ற பேரை இந்த நாடு பெறுகின்றது இந்த நாட்டின் சாரிய சட்டங்கள் ஆனது இப்பொழுது உலகத்தின் கவனத்தை தொட்டிருக்கின்றது அதேவேளை மனித உரிமைகள் அமைப்பு இதை வன்மையாக கண்டித்திருக்கின்றது பெண்கள் என்கின்றவர்கள் தாய் பாத்திரத்தை வகிப்பவர்கள் அவர்கள் இதுபோல தண்டனைகளை வழங்குகின்ற உளவியல் நிலைக்கு தள்ளப்படக்கூடாது என்பது மனித உரிமை கழகத்தினுடைய வேண்டுதலாக இருக்கின்றது ஆனால் இந்தோனேசிய அரசு இப்பொழுது பெண்களை களமிறக்கி இருக்கின்றது இவ்வாறு கசையடி போடுவதற்கு சில மரபு முறைகள் இருக்கின்றன அந்த மரபு முறைகளை கையெடுக்கின்ற பொழுது எப்படி ஒரு குற்றவாளி மீது கல்லை எறிகின்ற பொழுது நீ உத்தமனாக இருந்தால் முதலாவது கல்லை எரி என்கின்ற ஒரு மனோநிலையில்தான் தாம் இதை செய்வதாக இந்தோனேசியாவினுடைய மத பிரிவு போலீசார் கூறுகின்றார்கள் எனவே சரிய சட்டங்களை பாதுகாப்பதற்காகவே தனியான போலீஸ் பிரிவு அங்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே